இன்றைக்கி சேலம் பேசலில் தருமபுரியில் நல்லம்பிள்ளையில் இருக்க கருப்பசாமி கோயிலுக்கு போகலாம் வாங்க. போகிற வழியில் எல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க, எல்லாம் ஃபாரஸ்ட்டு தான் பாருங்கள், எல்லாம் பச்சை பசியேன்னு இருக்குது, சூப்பராக இருந்துச்சுங்க. போக்குள்ளே நல்லா மழை, நல்லா சிடி சிடி சிடினு, வெயில் தான் இருந்தாலும் வெயில் தெரியல, நல்லா கூலிங்காக இருந்துச்சு. கோயிலுக்கு வந்தாச்சுங்க, இதை கருப்பசாமி கோயிலுங்க, சுற்றியும் பாருங்கள் நல்லா பெரிய கோயிலுங்க, எல்லாம் சக்தி வாய்ந்த சாமிங்க. அங்கே நின்றுருக்கார் பாருங்கள், அவர் தான் கருப்பு. பின்னாடி கருப்பசாமி கோயில் இருக்குங்க, ரெண்டு சாமி இருக்குது, மொத்தம் அஞ்சு கருப்பு இருக்காருங்க. இவர் தான் பெரிய கருப்புங்க. சிலை பார்த்தீங்கன்னாவே அப்படியே லட்சணமாக இருப்பாருங்க, நல்லா சக்தி வாய்ந்தது. கூட்டம் இன்றைக்கி புரட்டாசி அமாவாசைன்றதுனால பயங்கர கூட்டங்க சாமி பார்க்குறது. காலைல கொஞ்சம் நாங்கள் நேரமாக போயிட்டோம், அதனால் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. சரி அப்படியே வீடியோ எடுத்துடலான்னு எடுத்தாச்சுங்க. நல்லா கோயில் சுற்றியுமே காடு, நல்லா பச்சை பசின்னு பசுமாடுங்க, நல்லா அப்படியே ஒரு வில்லேஜில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த வில்லேஜ் தான் நல்லா அந்த ஃபீலிங் கிடைக்குங்க. போனோம்னா அங்கே தான் சாப்பாடு அன்னதானம் வழங்குவாங்க, சாப்பாடு செஞ்சிட்ருக்காங்க அந்த இடத்துல. வராகி அம்மனுங்க சக்தி வாய்ந்த கடவுள், இப்போது நல்லா ஃபேமஸாக போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் தெரியும். பாருங்கள் பக்கத்துலேயே இன்னொரு கருப்பசாமி இருக்காருங்க, அவர் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கே தாங்க வாக்கு சொல்கிறவங்க அங்கே இருக்காங்க. இவர் தாங்க முத முதல்ல கோயிலுக்கு வந்த கருப்பு. அருவாள் மட்டும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டில் செஞ்சுருக்காங்க, ஹைட்டு எவ்வளோ ஹைட்டுன்னு தெரில, ஆனால் உங்களுக்கே தெரியும் அண்ணா வந்து பார்க்குற அளவுக்கு இருக்குது, நல்லா பெருசாக ஹைட்டாக இருக்குது. வேண்டிகிட்டே வேண்டுதல் நடந்துருச்சுன்னா அப்படியே குடுவல் செஞ்சு வைப்பாங்க. அது தாண்டதுமே சிவன் கோயில் ஒன்று இருக்குங்க, முன்னாடி நந்தி இருக்காரு, சிவலிங்கம் இருக்குங்க, அப்படியே நீங்களும் கும்பிட்டுக்கோங்க. கருப்பசாமி கோயிலுக்குன்னு முத முதல்ல வாக்கு சொன்னவர் தான் ஆகுறாங்க. இதுக்கு கன்னிமா இருக்குங்க, அக்கா தங்கச்சிங்க ஏழு பேரும்பாங்க, லைனாக இருக்காங்க, இன்னும் சிலை செய்யலை. இவர் தாங்க வாக்கு சொல்லவே முத முதல்ல ஆரம்பித்தவர் இவர் தானாங்க. ஊர் சொன்னாங்க மறந்து போச்சுங்க. அடுத்தது நம்ம குட்டி பையன் விநாயகர் இருக்காருங்க, ஃபஸ்ட்டு இவர் தான் காட்டியிருக்கணும், அது அப்படியே ரோல் ஆகிட்டு வரணுங்க. அப்படி போயிட்டு இப்படி சுற்றி வந்தது. அப்புறம் நாகர் சிலை, இந்த நாகதோசம் இருக்கவங்களாம் அங்கே வந்து பூஜை பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சின்ன அம்மன் சாமி மாதிரி. இந்த கோயிலில் விசேஷம் என்னென்னா 21 விளக்கு ஏற்றினா ரொம்ப விசேஷம்னாங்க. வாங்க வாக்கு சொல்கிற சாமி வந்து அந்த வாக்கு சொல்கிறவர் வந்து பூஜை பண்ணுவார், பூஜை நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் கிளியரஸ் இருக்காது, வந்துட்டாருங்க பாருங்களா. Thank you.
நேரத்தில்